அன்பான குட்டீஸ் உங்க எல்லாரையும் நான் ரெயின்போ ட்ரீ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம 1ஆம் வகுப்பு தமிழில் 4வது பாடம் எண்ணு பெயர் அறிவோம். அதாவது எண்கள் இருக்கும் இல்லையா, 1, 2, 3 அதற்கான பெயர்களை நம்ம கற்றுக்க போகிறோம் தமிழில். தயாராக இருக்கிறீங்களா? முதலாவது 1 ஓ இன்று 1 இப்போ பாருங்கள், இங்கே ஒரே ஒரு மீன் தான் இருக்கு இல்லையா. 1 இங்கே எத்தனை இருக்குது? 1, 2 எத்தனை திமிங்கலம் இருக்கிறது? 2 அப்போ இதை தமிழில் எப்படி எழுதுவோம்? இரண்டு 1, 2 அடுத்ததாக எத்தனை நண்டுகள் உள்ளன? 1, 2, 3 நம்ம 3 சொல்லுவோம் இல்லையா, அதை தமிழில் எழுதும்போது நம்ம 3 அப்படின்னு சொல்லணும். 1, 2, 3 அதுக்கப்புறமா வருவது 4 1, 2, 3, 4 ஜெல்லி மீன்கள் இருக்கின்றன. 4 அடுத்ததாக எத்தனை நட்சத்திர மீன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5 ஐந்து. அடுத்ததாக கடல் குதிரைகள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, மீன்கள், சின்ன மீன்கள். 1, 2, 3, 4, 5, 6 அதுக்கப்புறமா 7 அடுத்ததாக எத்தனை ஜெல்லி மீன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 இருக்குது. 8 அடுத்ததாக எத்தனை மீன்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓ இன் பத்து 9 7, 8, 9 கடைசியாக இறுதியாக இருப்பது என்ன என்ன? 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மொத்தம் 10 சிப்பிகள் இருக்குது. பத்து மறுபடியும் முதலேருந்து பார்க்கலாமா? 1, 2, 3 அடுத்ததாக 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போது உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு பயிற்சி. எண்ணி அந்த எழுத்து நீங்கள் எழுத வேண்டும். முதலாவது இங்கே கொடுத்துட்டாங்க, கண்களை எண்ணி எழுதுவேன். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்கிற அந்த விலங்குகளோட கண்கள் எத்தனைன்றதை நீங்கள் எண்ணி எழுதணும். இங்கே பார்த்தீங்களா, 1, 2 ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, 2 2 இப்போ பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா, இதற்கு எத்தனை கண்கள் இருக்குது? 1 அப்போ எப்படி எழுதணும்? ஓ இன்று 1 தமிழில் எழுதும்போது சொல்லிக்கொண்டே தான் எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள் எத்தனை கண்கள் இருக்குது எண்ணி எழுதலாமா? 1, 2, 3, 4 அப்புறம் வருவது 5 5 அடுத்ததாக இங்கே பாருங்கள் இதற்கு நிறைய கண்கள் இருக்கு இல்லையா, எத்தனை எண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 கண்கள் இருக்குது.
ஆறு கண்கள் இருக்குது. இதை என்ன பண்ணணும், நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணி பாருங்கள், எண்களை எல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள் தமிழில். சரியா, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.